எதிர்பாராதான் மரியான் மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடும். ஆனால் மேக்கிங் வைஸில் பார்க்கும்போது படம் வேறு லெவல், நல்லா இருந்துச்சு. கமர்ஷியலாக படம் பார்க்குற ஆட்கள் தேட்டருக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான படமாக இது இருக்காது. ஆனால் ஃபீல் குட்டாக இருக்கும். வந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் உக்காந்து மேக்கிங்லாம் எப்படி இருக்குது, படம்லாம் எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஆமாம், புக்கில் இருக்கிற ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலை. மகிழன் எனக்கு அந்த புக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். நான் இல்லை இல்லைப்பா, புக்கும் படிச்சிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலை, மேலோட்டமாக படிச்சிருக்கிறேன். அதில் ஒரு சில காட்சிகள் மட்டும் படிச்சிருக்கிறேன். அந்த காட்சிகளோட மேக்கிங் வந்து நல்லா இருந்தது. இன்னொரு காட்சி ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்த காட்சி இல்லை படத்தில், நாவலில் இருந்தது. பாம்பு போகிற காட்சிகள் வந்து நல்லா இருந்தது, மேக்கிங் நல்லா இருந்தது. கடைசியாக அமலாப்பால காட்டியிருக்கலாம்னு தோணுச்சு, படத்தில் காட்டலை, நல்லா இருந்தது. பிருத்விராஜ் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. சில இப்படி மரியானில் ஒரு கடலை பார்த்த உடனே ஒரு ஃபீல் வரும். அந்த அப்போ வந்து அந்த படம் வந்து அந்த மியூசிக்காக பேசப்பட்டது, இப்போயும் அந்த படம் மியூசிக்காக பேசப்படும். அந்த பெரியோனே ரஹ்மானே பாட்டு பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அது ஆரம்பிக்கும் போது ஏதோ பாட்டில் சவுண்டு மாதிரி இருந்துச்சுன்னு தோணுச்சு. படத்தில் வந்து பார்த்த உடனே உண்மையிலே அந்த பாட்டிலை வச்சு பாட்டிலில் ஒரு காற்று போச்சுன்னா எப்படி இருக்கும்னு அந்த இடத்த கொண்டு வந்ததெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு சீனும் நல்லா இருந்தது. அதாவது கேரளா மாதிரியான ஒரு இயற்கை கொஞ்சம் சூழலில் இருந்து ஒரு பாலைவனத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டியிருப்பாங்க, அது வேறு லெவலில் இருந்துச்சு, அது பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான், நல்லா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க, இந்த வழியெல்லாம் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வரலாம். இல்லை, நாவல் நான் படிக்கலைங்க, நாவல் படிக்கலை, படம் பார்த்தேன், படம் நல்லாயிருக்கு, மியூசிக் எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கு, பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. என்னால் வேறு எதுவும் கமர்ஷியல் படம்னா ஏதாவது சொல்லலாம், இது கமர்ஷியல், ஆமாம் கமர்ஷியல் தாண்ட ஒரு படம், நல்ல ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குது. இல்லை இல்லை, டோட்டலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. வேறு எதுவும் எனக்கு சொல்ல தோணும், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது படம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. டோட்டலாக எனக்கு பிரித்து சொல்லணும்னு எனக்கு தோணலை. இல்லை, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, அவங்க அமலாப்பாளுக்கும் அவங்களுக்கு மேலே ரொமான்ஸ் போர்ஷனுமே நல்லா இருந்துச்சு. அந்த பாலைவனத்துலேருந்து திரும்ப இங்கே வர்ற ஷாட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இல்லைங்க, அது மரியான் படம் மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இது டோட்டலாக வேறையாக தான் இருந்துச்சு. கதை கிட்டத்தட்ட ஒரே லைன் கூட மறுபடியும் சொல்லியிருந்துருப்பாங்க, எனக்கு ரெண்டும் வேறு வேறையாக தான் இருக்குது. பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான எஃபோர்ட் போட்டிருந்தார் அவர், பிருத்திவிராஜாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், அவங்களோட உழைப்புக்கு அருமையான ஒரு படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். அவர் ஆக்டிங் வந்து அடிச்சுக்க முடியாது, இந்த மாதிரி ஆக்டிங் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இல்லை, படம் செமையாக இருக்கு. ஆ, அவர் மாட்டிக்கல, அதாவது ரொம்ப லாங்கில் கூப்பிட்டு போயிடறாங்க பாலைவனம், ரொம்ப இது, அங்கேருந்து தப்பிச்சு வர்றது தான் இது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர்றாரு, செமையாக இருக்குது படம். அதான், அவர் தப்பிச்சு வர்றது தான் செம்மையாக இருக்குது, கூஸ் பம்பாக இருந்தது, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஆக்டிங் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும், செம்மையாக இருக்குது. ஆ, மியூசிக் நல்லாயிருக்கு, மியூசிக் செம்மையாக இருக்குது, அதை கதைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கா, மியூசிக் செம்மையாக இருக்குது. என்டர்டெயினான ஃபிலிம் இல்லை இது, பட் ஆனால் விஷுவலாக ஓகே, பட் ஸ்க்ரீன் பிளேவாக எனக்கு எனக்கு பெருசாக கன்வியாகலை, பட் வேறு மாதிரி கூட எடுத்திருப்பாங்க. ஃபுல்லாமே டெசர்ட்டு தான், ஃபுல் ஸ்டோரி டெசர்ட் தான், அது இருக்குது, பட் அது ஃப்ளாஷ்பேக், அது வேறு, அது ஒரு ஒரு சும்மா ஒரு இது தான், பட் ஃபுல்லாமே டெசர்ட்டோட ஸ்டோரி தான் மெயின். டெக்னிக்கல் வைஸ் நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் பிளே 16 வருஷம் காத்திருக்கோம். ஆமாம் ஆமாம், ஓகே, உழைச்சிருக்காங்க தான், நல்லாயிருக்கு, அதுக்காக நல்லாயிருக்குன்னு சொல்லிக்க வேண்டியது, நல்லாயிருக்கு. அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும், அது அது ஒவ்வொருத்தவங்களோட டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ், அவர் பெர்ஸ்பெக்டிவ்லாம் நல்லாயிருக்கு, எனக்குமே நல்லாயிருக்கு, பட் ஆனால் எனக்கு இன்னும் கனெக்ட் ஆகலை. இதே மாதிரி நிறைய படம் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுவாங்க, அது மாதிரி நிறைய படம் வேர்ல்டில் நிறைய வந்துருச்சு, இன்னும் மேபி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இன்னும் நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சதுனால ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து நமக்கு இன்னும் கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், எனக்கு கனெக்ட் ஆகலை. நிறையா ஸ்ட்ரகிள்ஸான மூவி நிறையா பார்க்குறோம், அந்த ஸ்ட்ரகிள் வந்து இது இருக்கு, இதாக இருக்குது.
உயிரும் கொலை உயிரமா நம்ம எதிர்பார்த்து சில படங்களை பார்த்தோம். அது மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது. பக்கா டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே சூப்பர், எடிட்டிங் கேமரா எல்லாமே பக்கா. சேகர் பிரசாதாக இருக்கட்டும், பிளஸியாக இருக்கட்டும், ஐ மீன் ரசல் புகட்டியாக இருக்கட்டும், ஏஆர் ரமன் எல்லாருமே பக்கா பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு எப்படி தெரில, நல்லா தான் இருந்துச்சு. விஷுவலாக பார்க்கலாம். ஆமாம், ஆக்சுவலாக அவருமே அதை தான் சொல்லியிருந்தார். மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறத பொறுத்து தான் இவங்க நம்ம வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி போகுது இப்போ வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான். மஞ்சுமல் பாய்ஸ் அப்படி தான் கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்க பார்க்கலாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொன்னால் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா பிளாக் பஸ்டர் ஆகும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க, தப்பான இடத்துல மாட்டுவாங்க, அவங்க அப்புறம் கஷ்டம்லாம் இருக்கு. ஸோ எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி மாட்டியிருக்காங்க, இன்னுமே அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க ஸ்டோரியெல்லாம் நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி இதுவுமே கனெக்ட் ஆகும். அது ஜாலி ட்ரிப்பில் போய் அவனுங்க பண்ணுற சேட்டையில் போய் விழுந்தது தான், இங்கே அப்படி கிடையாது. ஒரு குலைக்கணும்னு வந்து ஒரு இடத்துல மாட்டுறது தான். இந்த மாதிரி படமும் வந்து பார்த்து அது சக்ஸஸ் ஆச்சுன்னா நல்லது தானே. டெசர்ட் தான் ஆக்சுவலாக, ஏன்னா டெசர்ட் தான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே டெசர்ட் தான். அவர் அந்த ஒரு சீனில் வந்து அவர் மயங்கி விழுந்து ரோட்டில் பாட்டில் வந்து வருவோம், அப்போ அந்த ரோடை பார்த்துட்டாருன்னு வரும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்தளவுக்கு படத்தை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமோ இன்னொரு சீனில் வந்து அவர் நியூடாக அப்படியே மாறும், ட்ரெஸ் அவுப்பார், அப்படியே விழுகும். அந்த இடம்லாம் பயங்கரமாக இருந்தது. அவரோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படியே இடுப்பே இருக்காது, எலும்பு தெரியும். அப்படியே பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க, பயங்கர ஒர்த் ஆக்சுவலாக. அதை தான் இதெல்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும், ஓட்டிலில் பார்த்தா ஓட்டி ஓட்டி பார்த்துருவோம். ஸோ தேட்டரில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவர் அடுத்த சோல்னு சொல்லலாம், ரொம்பலாம் போட்டு இது பண்ணாமல் எந்த இடத்துக்கு தேவையோ அங்கே சிறப்பாகவே கொடுத்துருக்காரு. அது பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, இது இந்த மாதிரி ஒரு படங்கள் பழைய படங்கள்லாம் நம்ம ஒரு இடத்துல போகிறது மாட்டிக்கிறது அங்கேருந்து சர்வேல ஆமாம் இப்போ மரியானோட கம்பேர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மரியானில் வந்து அதான் மரியானில் வந்து ஆக்சுவலாக கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நிறையா இருக்கும், காமெடி இருக்கும், பாட்டு இருக்கும், ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் எதுவுமே கிடையாது. அம்மலாப்பால் ஆக்சுவலாக வருவாங்க, ஒரு பத்து நிமிஷம் தான் வருவாங்க, ஏன்னா எதுவுமே ஃபிக்ஷன் தான் படத்தில், அதில் இல்லை ஃபிக்ஷன் தான். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு காட்டுவாங்களோ அவ்வளோதான். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ராவாக கொடுத்துருக்காங்க, எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல். அடி வாங்கினதுலேருந்து அவங்க மாட்டி தப்பிக்கிறதுலேருந்து அந்த காலில் கொப்பளை வர வரைக்குமே நம்மளுக்கு அதை அப்படி காட்டியிருக்காங்க. ஸோ அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும் படத்தை பார்க்குறப்போ. படத்தை வந்து பார்த்தா அது கனெக்ட் ஆகும், பார்க்க வைக்கிறது வேர்ட் ஆஃப் மவுத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆ, அது ஒரு பெரிய குறை. ஆக்சுவலாக மைனஸ் நான் தான் சொல்லுவேன். அதாவது எங்கெங்க ஒரு சில இடத்துல வரும், ஒரு மலையாளம் இல்லை, ஆக்சுவலாக இது அரபி பாஷைக்கு சப்டைட்டில் போட்டிருக்கணும். ஆமாம், அவங்க என்ன கனெக்ட் அவங்க என்ன பேசுகிறாங்க இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு அது கனெக்ட் ஆகாமல் போயிருக்கும் ஒரு சில இடத்துல. பட் அதையும் தாண்டி அவரோட நடிப்பு நம்மளுக்கு அவர் மேலே தான் கம்ப்ளீட்டாக பார்வை போகிறனால அது ஒரு குறை, அதை சரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல வரும், ஒரு சில இடத்துல வராது, அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். சப்டைட்டில்ஸில் தமிழில் தான் வரும் அரபி, ஆனால் நிறைய இடத்துல அது வராது, ஒரு சில இடத்துல வரும், ஒரு சில இடத்துல வராது. நீங்கள் அதுதான் அவர் படுற கஷ்டம் தானே. அதாவது அவன் என்ன சொன்னாலும் அவன் இவனை கஷ்டம் தான் படுத்த போகிறான், அது நம்மளுக்கு புரியணும்னு கூட இல்லை. இவர் அங்கே கஷ்டப்படுறது தானே மேட்ரு, அது புரிஞ்சிடும். அதனால் சப்டைட்டில்ஸும் தாண்டி அவரோட நடிப்பு நம்மளை ஈர்க்க வச்சிடும். அடிக்கும் அதான் படிச்சிங்கன்னா இதை பார்க்குறப்ப என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டார், நீங்கள் இவ்வளோ தான் முடிச்சிருக்கீங்க அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதை படிக்காமல் இதை வந்து பார்த்தா பயங்கரமாக கனெக்ட் ஆகும். புரியல, கோட் லைஃப், கோட் லைஃப் புரியல. நான் இல்லை, நாவலில் படிக்கல, வந்திருக்கு. ஆனால் இது ஃபுல் ஃப்ளெஜாக கொண்டு போயிருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக, நம்மளே மாட்டிக்கிட்டால் எப்படி தப்பிச்சு வருவோமோ அந்த மாதிரி இருந்துச்சு படம் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, ஸ்டார்டிங்லேயே கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது அவருக்கு ஒரு ஒரு அடி விழுகிறது எல்லாமே நமக்கு பர்சனலாக கனெக்ட் ஆயிரும். சூப்பராக இருந்துச்சு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் வந்தோம், சாட்டிஸ்ஃபைட் ஃபுல்லாக. ஒரு சீன்லலாம் ஷர்ட்லெஸ்ஸாக வருவார், போன்ஸ் மட்டும்தான் இருக்கும், வெயிட் லாஸ் அதெல்லாம் பண்ணி நல்லாயிருக்கு. ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க படம், சூப்பராக இருந்துச்சு. ரமன் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, ஆஸ் யூஸ்வல். நிறைய சீனில் ஆச்சு, ஆனால் கிளைமேக்ஸ் அது ரிவீல் பண்ணால் அவ்வளோதான் படம். அந்த சீனில் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சீன். இருக்கணும், ஆனால் இப்போது எல்லாமே பிரேக் ஆகிட்டு தானே வருது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, அதனால் இது கண்டிப்பாக இந்த இதுவும் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியே ஹிட் ஆயிரும். மரியான் வேறு மாதிரி இருந்துச்சு, இல்லை அது ரொம்ப இது வந்து ட்ராமேட்டிக்காக இருக்காது. அது ஃபஸ்ட்டு பிளேஸ் அது ட்ராமேட்டிக்காக நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி. அதனால் நம்மளே மாட்டிக்கிட்டால் எப்படி தப்பிப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும்.